ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தான், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. அது என்னன்னா, இப்போ வர எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா, 4 கேமரா, 5 கேமரா வச்சு வருது. போர்ட்ரேட் மோட்லாம் அசால்ட்டாக எடுக்கும். இதே இது 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 5000 RR, ரெட்மி 5A இருக்கட்டும், மைக்ரோமேக்ஸ் ஃபோனு, கார்பன் ஃபோனு, நோக்கியாவோட சின்ன ஃபோன்லாம் போர்ட்ரேட் மோடே எடுக்காது. அந்த ஃபோன்ஸ்க்கெலாம் எப்படி போர்ட்ரேட் மோடு எடுக்கலாம் அப்படின்றது அந்த வீடியோ. வீடியோ மறக்காம முழுசா பாருங்க. நான் அந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளே ஸ்டோர்ல போங்க. பிளே ஸ்டோர்ல போய் FABBY டைப் பண்ணுங்க. ஒரு பலூன் ஷேப்ல ஒரு ஐகான்ல ஒரு ஐ அந்த ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றது நான் பின்னாடி வீடியோ சொல்றேன். இந்த ஆப் என்ன செய்யும்னா, இந்த ஆப் மொபைல இன்ஸ்டால் பண்ணணும், நார்மலான கேமரா ஆப் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப் மூலியமா இப்போ உள்ள ஃபோன்ஸ் எப்படிலாம் போர்ட்ரேட் மோட் இருக்குதோ அதே மாதிரி உங்களோட மினி பட்ஜெட் ஃபோன், அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன், ரெட்மி 5A, ஹானர் 5X, 4X அந்த மாதிரி டிவைஸில், மைக்ரோமேக்ஸ், கார்பன் ஃபோன்ஸ்லாம் நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கலாம், பேக் கேமரா எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப் மூலயமா எடுக்கிற ஃபோட்டோஸில் உள்ள பேக்ரவுண்டையும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பின்னாடி உங்களுக்கு இப்போ காட்டுறேன், பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த FABBY, இது பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த இதை இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லா ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குன்றதை காட்டுறேன். எடுத்தோன்னே இப்படி தான் வரும். சின்னதாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரே கார்னரில் வந்து கேமரா பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்கள் செல்ஃபீஸை ஃபஸ்ட்டு எடுங்க. எடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆனோடனே இதுதான் உங்களுக்கு அவுட் புட். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து 3 பட்டன்ஸ் இருக்கும், ஏன்னு சொல்லி. அதை கிளிக் பண்ணப்பனா பின்னாடி உள்ள பிளரிங் லெவல் வந்து உங்களுக்கு மாறுறது உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபன் அந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் உள்ள கலர்ஸாக இருக்கட்டும், கார்ட்டூன் மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஒரு பிங் இமேஜாகவும் சேவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷுவல் VR மூலம் அது மாதிரி நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டில் ஏதாச்சும் மியூசிக் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஐஆம் லக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எப்படின்னா ஒரு 4 இது அதுவே சூஸ் பண்ணி பேக்ரவுண்ட்லேருந்து டிசைன் வரைக்கும் எம்யூஜிஸ் முறக்கொண்டு அதுவே க்ரியேட் ஆகிரும். இன்னொன்று பியூட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து கேர்ள்ஸுக்கு நிறையா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் அந்த பூ மாதிரி, ஹார்ட்டின் ஷேப்பில் அந்த மாதிரி கஸ்டம்னு ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள பிளர் லெவலை வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடும். நீங்கள் வந்து சூஸ் பேக்ரவுண்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே வந்து போயிடும். கேலரிக்குள்ளே போகும்போது பேக்ரவுண்டில் நீங்கள் எந்த இமேஜ் வேணால் வச்சுக்கலாம். இதை சேவ் பண்ணுறேன், சேவ் ஆயிரும். அவ்வளோதான். இந்த இது மூலியமாக நீங்கள் பேக் கேமராலையும் எடுக்கலாம், செல்ஃபி கேமராலையும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸையும் நீங்கள் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணுறேன். இது வந்து போர்ட்ரேட் மோடு, அந்த வசந்த லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்காது. இப்போ நான் வந்து க்ராப் கொடுக்குறேன். மேலே க்ராப் கொடுத்தேன்னா கொஞ்சம் நேரம், 1 செகண்ட் தான் ப்ராசஸிங் நடக்கும். பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் பிளர் ஆகி காமிச்சிரும். இதை அப்படியே சேவ் பண்ணி உங்கள் இன்ஸ்டா இதிலெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நேச்சுரலாக இப்போ உள்ள ஃபோன்ஸில் எடுத்த மாதிரியே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.